டிஎன் காசாலேருந்து ரேங்க் லிஸ்ட்டு எந்தெந்த காலேஜஸ்க்கெல்லாம் வந்திருக்கு வரல அப்படிங்கிற அப்டேட்டும் நம்மளுக்கு டெலிகிராம்லேயும் இன்ஸ்டாலேயும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா யூஜி ரேங்க் லிஸ்ட்டு TAGGAC.edu.inலேயே நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்ன் காலேஜ் எந்த காலேஜோட வெப்சைட் லிங்க்கில் போனீங்கனாலுமே அந்த காலேஜோட வெப்சைட் லிங்க்கில் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த லிங்க்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டோட PDF இருக்கும். அந்த PDF-ஐ நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். தமிழாக இருக்கட்டும், ஷிஃப்ட் 1, 2 எதுக்கு நீங்கள் அப்பியர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டை என்ன பண்ணியிருப்பாங்க, அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்லோட் பண்ணியிருக்கிற ரேங்க் லிஸ்ட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட ரேங்க் லிஸ்ட் இப்படி இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கவர்மெண்ட் காலேஜும் காட்டுற பாருங்கள். அங்கே நம்மளுக்கு அகாடமிக்ஸ் அப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்க. அதில் சிலபஸ், TNAU, வேல்யூஏடட் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கும். இப்போ ரேங்க் லிஸ்ட்டு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு முன்னாடியே இருக்கும் அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் போய்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு பாரதி உமன்ஸ் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு லிங்க்கும் நம்மளுக்கு கொடுக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாரதி உமன்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்லேயும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. மேலே பார்த்தோம் அப்படின்னா அகாடமிக்ஸ்லேயும் எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்கல. இதில் கீழே வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் போய்கிட்டே தான் இருக்கும். அதுலேயும் யூஜி அட்மிஷன் 2021 பேட்ச்சுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க கேட்டிருந்தீங்க இன்னும் அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அதுக்கப்புறம் நியூஸ் ஈவெண்ட்ஸ், சில காலேஜஸோட வெப்சைட்டான லிங்க்கில் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு இருக்கும். அதுலேயே வந்துட்டு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த லிங்க்லேயே நம்மளுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான். இதில் நம்மளுக்கு கீழே வியூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அங்கேயே நம்மளுக்கு இருக்கும் அண்டர் கிராஜுவேட்டோட ரேங்க் லிஸ்ட்டு, அதுக்கான லிங்க் இருக்கும். அண்டர் கிராஜுவேட்டோட ரேங்க் லிஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும். அங்கே வந்து கீழே வந்தீங்கன்னா PDF-ஓட அந்த கிளிக் பண்ணுறதுக்கான டேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிக் பண்ணுறதுக்கான டேபை நீங்கள் டச் பண்ணிங்கனாலே என்ன ஆயிரும், உள்ளே போயிடும், அந்த PDF ஷோ ஆகும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜோட ரேங்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கோட்டாவோட கவுன்சிலிங்கு எந்தெந்த டேட்டில் நடக்குது அப்படிங்கிறதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கும் SMS அண்ட் மெயிலும் வந்திருக்கும். இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் 2 copies, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், ஜெராக்ஸ் காப்பீஸ் அப்படின்னு பார்க்கும்போது TCயும் அதோட ஜெராக்ஸ் 3 copies எடுத்துகிட்டு போகணும். 10th 12th மார்க் ஷீட்டு அதோட 3 ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு 3 ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அதோட 3 ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் 2 photos, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் 3 ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகிரி சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த ஸ்பெஷல் கேட்டகிரி ரிசர்வேஷனில் வரீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி குயின் மேரிஸ் காலேஜ் கேட்டிருந்தீங்க, குயின் மேரிஸில் போன இயரும் நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. குயின் மேரிஸ் பிரசிடென்சி இதெல்லாமே வந்து போன இயருமே லேட்டாக தான் வந்துச்சு. இந்த இயர் எப்படி அப்படிங்கிறது தெரியல, பட் இன்னும் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் குயின் மேரிஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வரல. வந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டெலிகிராம்லேயும் PDF சென்ட் பண்ணுறேன், இன்ஸ்டாலேயும் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும், குரூப்லேயும் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எந்த காலேஜஸோட நியூஸ் அண்ட் ஈவெண்ட் கேம்பஸ் அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.